அனைவருக்கும் வணக்கம். பித்தாபிரை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன், மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளாய், அத்தா உனக்காளாய் இனி பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. ரொம்ப எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தேவாரம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முதல் தேவாரம். இந்த தேவாரம் பிறந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சுந்தரர் பிறந்த கதைக்கு வருவோம், அப்புறம் தேவாரம் பிறந்த கதைக்கு போகலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுனைப்பாடி நாடு அப்படிங்கிற அந்த நாட்டில் பிறந்தவர். திருநாவலூர் அப்படிங்கிற ஊரில் சடையனார் இசைஞானியார் அப்படிங்கிற கணவன் மனைவியார் அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார். ரொம்ப சிவாச்சாரியார் குடும்பம். திருஞான சம்பந்தரை போலவே இவர்களும் ரொம்ப சிவபக்தியில் அப்படி முதல்லேருந்தே மூழ்கி வளர்ந்தவர்கள். சிறு குழந்தை பிறந்ததுலேயே ரொம்ப அழகு, அதான் சொன்னேன்னு, இந்த கண்ணாடியை பார்த்து சிவபெருமான் தான் ரொம்ப அழகாக இருக்கும்பொழுது சுந்தராவான்னு சொன்னவர் எவ்வளோ அழகாக இருப்பார். அதனால் சுந்தரர்னு பேர். ரொம்ப அழகு. அவருக்கு இயற்பெயர், அவர் பெற்றோரிட்ட பெயர் நம்பி ஆரூரர் அப்படிங்கிறதான் அவருடைய பெயர். அவர் ரொம்ப அழகாக இருப்பார். பார்க்குறவர்கள் எல்லாம் எப்படி கிருஷ்ணரை வந்து பார்க்குறவர்கள்லாம் தூக்கி தூக்கி கொஞ்சுவார்களோ, அது போல் எல்லோரும் ரமிக்கக்கூடிய ஒரு அழகு. இந்த நம்பியாரூரர் சிறு வயதில் வாசலில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊர் ராஜா நரசிங்க முனையர் அப்படிங்கிறவர், அவர் வந்து அந்த வழியாக போகிற அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த குழந்தை அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது, பகவானுடைய அம்சம் இல்லையா, அதை பார்த்த உடனே அவருக்கு மனசு அந்த குழந்தைகிட்ட போயிடுறது. அப்போது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறார், நான் இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களால் முடியுமானோடனே அவர்களும் நாட்டுக்கே ராஜா இந்த மாதிரி கேட்கும்பொழுது அவர்களால் மறுக்க முடியல. அதனால் அவர் நல்ல இளவரசராகவே வளர்றார். ஆனால் இந்த அப்பா அம்மாக்கிட்டையும் ரொம்ப பிரியம். அப்போது அவருக்கு திருமண வயது வருகிறது. அப்படி வரும்பொழுது புத்தூர் அப்படிங்கிற ஊர் இன்னும் இருக்குது பண்ருட்டி பக்கத்தில், மனம் தவிர்த்த புத்தூர் அப்படின்னு இப்போ பேர். அப்போ அங்கே மனம் தவிர்க்கலை, அந்த கதைக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஷடங்கவி சிவாச்சாரியார் அப்படின்னு, அதாவது ஷட் அங்கம், ஆறு அங்கங்கள், வேதங்கள் சொன்ன அந்த ஆறு அங்கங்களால் பூஜை பண்பவர்கள், அப்படிப்பட்ட ஒரு விற்பன்னர். அவருடைய மகள் அவளை தான் வந்து இவருக்கு மனம் பேசுகிறார்கள். ஸோ நல்லபடியாக மனம் பேசி மனப்பந்தலில் எல்லாரும் வந்து அமர்ந்தாச்சு. அப்படி வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு வயசான ஒரு தாத்தா, ஒரு வேதியர் வந்து வரார். வந்தவுடனே எல்லாரும் வாங்க வாங்க பெரியவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வாருங்கள் அப்படின்னோடனே, அப்போ அவர் வந்து கொஞ்சம் கல்யாணத்தை கொஞ்சம் நேரம் நிறுத்துறேடா, அப்படி எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை முடிச்சப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற. வழக்கா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் என்ன அப்படின்னோடனே, முதல்ல வழக்கை பார்த்துருவோம் பெரியவரே வாங்கோ அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஓலையை காமிக்கிறார். ஓலை கொடுத்து ஆட்கொண்டார்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஓலையை கையில் வச்சுருக்கார். அப்போ சொல்கிறார், இந்த நம்பியாரூரர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பரம்பரை பரம்பரையாக எங்களுக்கு எனக்கு அடிமை, இவருடைய தாத்தா எழுதி கொடுத்த ஓலை எனக்கு எங்கிட்ட இருக்குது, அதனால் இவரே எனக்கு அடிமை, என்னுடைய அனுமதி இல்லாமல் இவர் கல்யாணம் காட்சி எதுவுமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். எல்லோரும் சிரிக்கிறார், இது என்ன இந்த மாதிரி சொல்கிறீங்க, சிவாச்சாரியார் குடும்பத்தில் பிறந்தவர் அப்படி இருக்கிறவர் இன்னொரு வேதியருக்கு அடிமையாகிற மாதிரி ஒரு பழக்கமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது, நீங்கள் என்ன பேசுகிறேன் அப்படின்னு எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணும்பொழுது சுந்தரர் அவர், உங்களுக்கு என்ன பித்தா பைத்தியம் பிடிச்சிருக்கா, பித்தனா நீர் அப்படின்னு கேட்குறார். அப்போது நான் பித்தனா பேயனாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஓலைக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னோடனே, எங்கே அந்த ஓலையை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்டு டக்குன்னு அதை கிழிச்சு போட்டுடுறார். அவருக்கு ரொம்ப சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்த மாதிரி நடிக்கிறார். என்ன தைரியம் இருந்தால் எனக்கு இருந்த ஒரே சாட்சியை நீ வந்து இப்படி பண்ணுவ, நீ வந்து உன் மேலே தப்பு இருக்கிறனால தான் நீ அதை கிழிச்சு போட்ட, உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தால் நீ அதை கிழிச்சு போட்டிருக்க மாட்டே அப்படின்னோடனே, இப்படி ஒரு வழக்கு நிற்கும் பொழுது நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு, திருவெண்ணை நல்லூர் தான் ஊர்,
அந்த ஊருக்கு வா, அங்கே உள்ள பஞ்சாயத்தில் நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே போகிறாங்க. எல்லாரும் கிளம்பி, என்னடா இது புதுசாக இருக்குது, ஊரில் இல்லாத விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போகிறார்கள். அங்கே ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறார்கள். அப்போது என்ன வழக்குனோடனே, இந்த மாதிரி இந்த ஆரூரர் வந்து எனக்கு அடிமை, இவர் மட்டும் இல்லை இவர் பரம்பரை பரம்பரையாக அடிமை, சரி அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னோடனே, என்கிட்ட ஒரு ஓலை இருந்தது அதை கிழிச்சு போட்டுட்டார் இவர் அப்படின்னோடனே, அப்போ சாட்சியே இல்லையா நாங்கள் எதை வச்சு சொல்கிறது, இல்லை மூல ஓலை நான் வச்சுருக்கேன், அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்குது, இவர் கிழிச்சு போட்டது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி தான், பிரதி ஓலை தான் அப்படின்னு சொல்லிட்டு மூல ஓலையை காமிக்கிறார். அந்த மூல ஓலையில் என்ன எழுதியிருக்கு, நீங்கள் கிழிச்சு போட மாட்டீங்களே அப்படின்னு வேற கேட்குறார் சிவபெருமான். நாங்கள்லாம் கிழிச்சு போட மாட்டோம், கொடுங்க அப்படின்னோடனே அதில் வந்து அவருடைய தாத்தா எழுதியிருக்கார், அந்த மாதிரி என்னுடைய பரம்பரையில் வருவார் எல்லாரும் வந்து இவருக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கவும், அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், இது அவருடைய கையெழுத்து தான் அப்படிங்கிறதுக்கு என்ன எப்படி ப்ரூஃப் இருக்குன்னா, ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம பெரிய புராணம் படிக்கும்பொழுது அந்த காலத்தில் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது, எப்படி ஜுடிஷரி இயங்கித்து அப்படின்னு, அதாவது ஒரு ஒரு வழக்கு செல்லணும் அப்படின்னா ஆட்சி, ஆவணம், அயலார் காட்சி அப்படின்னு மூணு விஷயங்கள் சேர்க்கிறார் சொல்றார். ஆட்சி அப்படின்னா அதுக்கு அனுபவ பாத்தியதை, எவ்வளவு வருஷமா அதை வைத்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆவணம் அப்படின்னா ரிட்டன் டாக்குமெண்ட், இன்னைக்கும் நம்ம சொல்றோம் ஒரு சாட்சி உங்களுக்கு ஒரு ரிட்டன் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நம்ம கோர்ட்ல கேட்கிறோமே அது. அயலார் காட்சினா மூன்றாவது மனிதர்கள் யாராவது அதை பார்த்தவர்கள் இருக்கிறார்களா, சாட்சி சொல்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்குறோமே, இது அத்தனையும் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. இந்த மூன்றையும் அவர்கள் விசாரிக்கும் பொழுது தான் இந்த மூல ஓலையை இவர் கொடுக்கிறார், ஆவணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ இதுக்கு இதுதான் அவருடைய கையெழுத்துங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, அந்த ஊரில் இருக்கிற லைப்ரரியிலேருந்து அது அந்த ஊரில் வாழ பெரியவர்களும் அந்த கையெழுத்தை பார்த்தவர்களும் அந்த அதில் ஏற்கனவே இருக்கிற கையெழுத்து எல்லாத்தையும் வச்சு கிராஸ் வெரிஃபிகேஷனை சொல்கிறோம் இல்லையா, அத்தனையும் பண்ணி பார்த்தப்போ அது சுந்தரர், அதாவது நம்பி ஆரூருடைய தாத்தா எழுதினது தான் தீர்ப்பாயிடுறது. நீ வந்து இவருக்கு வேற வழியே இல்லைப்பா, இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, இதில் இருக்கிற கையெழுத்து உன் தாத்தாவோடது தான், ஸோ அவர் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, சட்டப்படி இதுதான் தீர்ப்புன்னு சொல்லிடுறேன். இவருக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறது, என்னடா நம்ம கல்யாணம், யோசிச்சு பாருங்க கல்யாணம் நிச்சயமாய் பந்தலில் உட்காந்துருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. நாங்கள் இத்தனை வருஷமா இங்கே இருக்கோம், உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னோடனே, இந்த ஊர்லேயே பெரிய வீடு என் வீடு தான் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போகிறாங்க, சுந்தரரோட சேர்ந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கொண்டே போகிறார்கள். திருவண்ணாமலை அந்த திருக்கோவிலுக்கு போனோடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன ஒருவேளை கோவிலில் படுத்து தூங்குற சாமியாராக இருப்பார் போல இருக்கு, சரி சரி போரும் போ, இந்த சாமியார் இவருக்கே என்ன பண்ணுவார் தெரியல, இவருக்கு ஒரு அடிமை வேற அப்படின்னு நினைச்சாங்களோ என்னமோ, எல்லாரும் அப்படியே வாசலோடு நின்று விடுகிறார்கள். சுந்தரரை மட்டும் இவர் வா 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 வான்னு கூப்பிட்டு கொண்டே போய் கடைசியில் உள்ளே போய் சன்னதியில் மறைஞ்சு போய்டுறார். அப்போ தான் சுந்தரருக்கு நம்பியாரூருக்கு தெரியறது, தன்னுடைய முன் பிறவி என்ன, தான் ஏன் பூமிக்கு வந்தோம், தன்னை ஏன் பெருமான் தடுத்து ஆட்கொண்டார், தனக்கு ஏன் ஓலையை கொடுத்தார் அப்படிங்கிற அத்தனையும் அவருக்கு தெரிய வருது. அப்படியே கண்ணிலெல்லாம் தண்ணியாக வருது, என்ன சொல்கிறதுனே தெரியல, பகவானே உன்னை தெரியாமல் நான் இருந்துட்டேனே அப்படின்னு அழறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், உன் வாயால் தமிழ் கேட்க தான் எனக்கு ஆசை, நீ பாடு அப்படிங்கிறார். நான் இது வரைக்கும் எதுவும் பாடினதே இல்லையே, என்னால் எப்படி பாட முடியும், எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியலையே, நீ என்னை திட்டினியே பித்தா பித்தான்னு, அந்த பித்தாங்கிறத வச்சே கொஞ்சம் பாடேன் பார்ப்போம் அப்படின்னோடனே அப்போ தான் இந்த தேவார பாடல் பிறக்கிறது. பித்தா பிறைசூடி பித்தன், நம்ம சொல்கிறோமே பெத்த மனம் பித்துன்னு, நம்மை பெற்றவர்கள் மனம் பித்து அப்படின்னா என்ன, இலகிய மனம் கொண்டவர் அப்படின்னு தானே அர்த்தம். அதுபோல் இந்த உலகத்துக்கெல்லாம் அம்மா அப்பாவான சிவபெருமானும் பித்தன் தான், ஏன்னா அத்தனை பேர் மேலேயும் கருணை கொண்டு அந்த இலகிய மனமுடைய அந்த பித்தன். இப்படிப்பட்ட அந்த பாட்டில் கூட உன்னை போய் எனக்கு தெரியாமல் போச்சே, உன்னை உனக்கு அடிமை இல்லாமல் நான் யாருக்கு அடிமையாக இருக்க முடியும் அப்படின்னு அப்படி ஒரு இழைஞ்சு பாடுகிற ஒரு பாடல். இதன் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிவபெருமானும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன கதையெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்த்தது ஓலை கொடுத்து ஆட்கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வரலாறு. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.